हेलो फ्रेंड्स ना इंदर वीडियो ला वंदु एनोड़ इंटरनेशनल फ्लाइट जर्नी एक्सपीरियंस टू यूएसए अदलामा एनना मिस्टेक्स वंदु नम्बा अदा फ्लाइट जर्नी अपो अवॉइड पनला अपड़ी इन्रदा सोलान रखना वांगा वीडियो कुल्ला पोला एनोड़ फ्लाइट ना इंटरनल जर्नी पनी रखा इंदिया कुल्ला बट एनोड़ फर्स्ट इंटरनेशनल जर्नी पातिंगना टू यूएसए So, USA is a lengthy journey. So, from three connecting flights from Chennai to Germany, Germany to Houston, Texas, then Houston, Texas to San Antonio, Texas. So, Chennai to Germany is 9 hours, then Germany to Houston is 10 hours, then 3 hours. So, total is around 30 hours, including wait time. So, the journey has. So இங்க யூஷுவலாக நீங்கள் ட்ராவல் ஏஜென்ட் மூலயமா நீங்கள் ஏர்லைன் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ யூஷுவலாக அவங்களும் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி 223 கேஜிஸ் பேகேஜஸ் அலோடு அது இல்லாமல் ஒன் ட்ராவல் பேக் வித் மேக்ஸிமம் கேஜிஸ் 7 நெக்ஸ்ட் ஒன் லேப்டாப் பேக் ஸோ இதுதான் அலோட் பர் பர்சன் ஸோ 2%னா அதுக்கு தகுந்த மாதிரி வேரி ஆகலாம் ஸோ செக்கிங் இருக்கும் ஆக்சுவலாக ஸோ எங்கே நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களோ அங்கே வந்து நீங்கள் பேகேஜ் செக் கொடுக்கும்போது ஸோ நீங்கள் கரெக்டாக வெரிஃபை பண்ணிக்கோங்க நான் அரைவல் ஸ்டேஷனில் தான் அதை பிக் பண்ணிக்க முடியுமா வேறு எங்கேயும் திருப்பி அதை செக்கிங் எதுவும் பண்ண தேவையில்லையா அப்படின்றது இங்கேயே கிளாரிஃபை பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு சில ஏர்லைன்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கன்ஃபியூஷன் ஆகும் ஸோ நாங்கள் வந்து இந்த பேகேஜஸ் எடுத்துக்க மாட்டோம் ஸோ நீங்கள் செப்பரேட்டாக பே பண்ணணும் இல்லை செப்பரேட்டாக செக்கிங் நடக்கணும் ஸோ அந்த கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இங்கேருந்தே வெரிஃபை பண்ணிக்கோங்க ஸோ அரைவல் ஸ்டேஷனில் தான் பிக் பண்ணிக்கலாமா அப்படின்றது ஸோ அந்த போர்டிங் பாஸ்லேயே அந்த ட்ராக்கிங் நம்பரும் கொடுத்துருவாங்க ஸோ எந்த ஃப்ளைட்டில் அந்த உங்கள் பேகேஜஸ் போகுது ஸோ அந்த ட்ராக்கிங் நம்பர் ஒரு அரைவல் ஸ்டேஷனில் ஒரு சில டைம் லக்கேஜஸ் மிஸ் பண்ணிருக்கலாம் ஸோ அந்த ட்ராக்கிங் நம்பர் பேஸ் பண்ணி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் ஒரு சில பேருக்கு லக்கேஜஸ் வந்து 1 week கழிச்சு கூட வந்திருக்கோம் ஆனால் அந்த ட்ராக்கிங் நம்பர் வந்து ஃபஸ்ட்டு ஸோ அந்த போர்டிங் பாஸில் அது இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி லென்த்தி ஃப்ளைட் ஜேர்னினால கண்டிப்பாக கூல்னஸ் அதிகமாகவே இருக்கும் ஸோ அந்த கேஸில் நீங்கள் ஜாக்கெட் ஸ்வெட்டர்ஸ் இது சாக்ஸ் இது எல்லாமே போட்டுக்கிறது பெட்டர் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வெஜிடேரியன் இல்லை நான் வெஜிடேரியன் ஈவன் எது இருந்துச்சுனாலும் ஃப்ளைட் ஃபுட் கொஞ்சம் மீடியம் லெவலாக தான் இருக்கும் ஸோ அந்த கேஸில் நீங்கள் மீல் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த கேஸில் கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு அங்கே வந்து செக்இன் பண்ணும்போது நீங்கள் என்னெல்லாம் எடுத்து வைக்கணும் ஜாக்கெட் எடுத்து வைக்க சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஷூஸ் எடுத்து வைக்க சொல்லுவாங்க லேப்டாப் தனியாக எடுத்து வைக்க சொல்லுவாங்க ஸோ இது எல்லாமே எடுத்து வைக்கணும் ஸோ கொஞ்சம் அந்த இதெல்லாம் இருக்கும் ஸோ செக்கிங்ஸ்லாம் நிறையாவே இருக்கும் டைமிங்ஸ் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க போர்டிங் பாஸில் டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா லோக்கல் டைமிங்ஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ இப்போ நீங்கள் யூரோப்பில் போய் லேண்டாகினா அங்கே 6 o'clock கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க அந்த டைமிங்ஸ் தான் ஸோ நீங்கள் இந்தியன் டைமிங்ஸோ அப்படின்றது கன்ஃபியூஷன்லாம் வேணாம் ஸோ லோக்கல் டைமிங்ஸ் தான் போர்டிங் பாஸில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி ஒரு சில நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க போர்டிங் பாஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் அந்த கேஸில் வந்து அங்கே போய் கவுண்டர்லேயும் கலெக்ட் பண்ணிக்கலாம் இல்லைனா மிஷினும் இருக்குது ஸோ மிஷின் மூலிமா கூட அங்கே வந்து போர்டிங் பாஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் என்னோடய யூஎஸ்ஏ ஜெர்னின்றதுனால போர்ட் ஆஃப் என்ட்ரி செக்கிங்கும் இருந்துச்சு ஸோ ஒரு சில யூரோப்லலாம் மோஸ்ட்லி செக் பண்ண மாட்டாங்க பட் யூஎஸ்ஏல என்ன ஆச்சுன்னா போர்ட் ஆஃப் என்ட்ரின்னு ஒரு செக் இப்போ நான் யூஎஸ்ஏக்குள்ளே என்ட்ரு ஆகணுன்னா எந்த ஊரில் போய் நான் என்ட்ரு ஆகிறேனோ அங்கே வந்து போர்ட் ஆஃப் என்ட்ரி செக் பண்ணுவாங்க ஸோ அங்கே வந்து ஆல் டாக்குமெண்ட்ஸு உங்களோட இது பாஸ்போர்ட்டு ஸோ ஆல் விசா ஸோ எந்த எதுக்காக நீங்கள் அங்கே அரைவ் ஆகியிருக்கீங்க ஸோ இந்த வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நடக்கும் உங்கள் மேலே சந்தேகம் இருந்துச்சுன்னா ட்ரக் டெஸ்ட் கூட நடக்கும் ஸோ இந்த டைமில் பேக்கேஜஸும் செக் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் எந்த பேக்கேஜ் வந்து இங்கே கொடுத்துருந்தீங்களோ அங்கே வந்து நீங்கள் திருப்பி எடுத்து திருப்பி அந்த போர்ட் ஆஃப் என்ட்ரி செக்கிங்கில் வேலிடேட் பண்ணிவிட்டு எந்த ப்ராப்ளமும் இல்லை அந்த உங்கள் பேக்கேஜஸ்லாம் திருப்பி அவங்க ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க ஸோ இந்த வெரிஃபிகேஷனும் நடக்கும் அங்கே ஸோ அந்த போர்ட் ஆஃப் என்ட்ரி யூஎஸ்ஏனால கொஞ்சம் செக்கிங்ஸ் அதிகமாகவே இருந்தது அவ்வளோதான் இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ பேக்கேஜ் வந்து 23 கேஜிஸ்ன்றிருந்த கேஸில் நீங்கள் அந்த இது அவாய்ட் பண்ணிக்கோங்க ஒரு கேஜிஸ் வீட்லேயே செக் பண்ணிக்கோங்க 23 கேஜிஸ்னால் ஒரு 21 கேஜிஸ் வரைக்கும் வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துகிட்டு போங்க கம்மியாக எடுத்துகிட்டு போகிறது பெட்டர் இப்போது எக்ஸ்ட்ரா வச்சுன்னா டாலர்ஸ் இல்லை யூரோஸில் பே பண்ணுற மாதிரி வரும் ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்குன்னா நீங்கள் பெட்டர் இங்கே வீட்லேயே வெயிட் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஏர்போர்ட் போடுறது பெட்டர் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ